நாளையும் காண செய்த கிருபுள்ள தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்தார் நம்மை. அதற்காக சோதரிப்போம். தேவனை துதிக்கிறதான இந்த ஆராதனையிலே வந்த அனைவரும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு ஒவ்வொருடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிட முடியாது. சோதரிப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தர முடியாது. சோதரிப்போ சிறுவர்கள் இளைஞர்கள் வாலிபர்களுடைய படிப்புகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தர முடியாது. சோதரிப்போ தொழில்களை ஆசீர்வதிக்க முடியாது. சோதரிப்போ மற்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா இருக்க சகல பகுதிகளையும் கர்த்தர் அனுகூலமாக்கி தர வேண்டும். அதுக்காக சோதரிப்போ. இப்படியாக இந்த துதி ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்காக சோதரிப்போ. இந்த துதி ஆராதனை இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்த வேண்டும். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருடைய தேவைகளை ஆவிக்குறைபடியும் சரீர பிரகாரமாகவும் நிறைவேற்றி தர முடியாத ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எல்லா பகுதியும் கர்த்தர் நடத்தும். பாட்டுகளை ஆசீர்வதித்தாரும் ஜெபத்திலே ஸ்தோத்திர காரியங்கள் எல்லாம் நீர் பொறுப்படுத்தி எல்லாரும் உற்சாகத்தோடு உண்மை மயம்படுத்த உதவி செய்ய பாசம் பலப்படுத்தும். இன்னும் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை வழி நடத்தும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. We praise the name of the Lord with all gratefulness. கர்த்தர் நமக்கு இயற்கை அனுகூலமாக்கி தந்தபடியினால் முதலாவதாக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. நன்றி நன்றி ஆண்டவரே. அவர் சகல நன்மைக்கும் ஊற்றானவராக, நல்வரங்களின் உறைவிடமாக, அன்பின் தேவனாக, ஆச்சரியமானவராக நம்மோடு கூட இருக்கிறார். And he is the Lord of all springs, and he is the blessing of everything, and he is the thing of love, and he is the Lord giving all the thing in our life. அவரை தேடி வந்த நீங்கள் யாருமே வெறுமையாக தோல்வியோடு திரும்பி போவதே இல்லை. As you are come in search of the Lord with a failure and nowhere go turn back. இன்றைக்கு கர்த்தரை துதிக்க வந்த நாம் பாக்கியசாலிகள் என்று நாம் நினைக்க வேண்டும். As we have come to praise God, we are really a privileged people. பாருங்கள், யோனாவை பாருங்கள். அவன் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் நித்திரை செய்தான். Even Jonah was going down up that ship and he was taking sleep. ஆனால் தானியேலை பாருங்கள், அவன் தன் மேலறையிலே ஏறி போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். But Daniel was a man going to the upper chamber and he was praising God. ரெண்டு மனிதர்களுடைய வித்தியாசத்தை பாருங்கள். You see the great difference between the two men. அவனும் தீர்க்கதரிசி, இவனும் தீர்க்கதரிசி தான். He is also a prophet, this man also a prophet. யோனா கப்பலின் கீழ் தட்டில் இறங்கி போய் நித்திரை செய்தான். And even Jonah went down of the bottom of the ship and he slept. ஆனால் தானியேலோ தன் மேல் வீட்டறையிலே ஏறி போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். But Daniel, you went to the top of the chamber of the house and you praised God. ஆண்டவரை துதிக்கிற தானியேலின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். And even there are many people like Jonah going down at the bottom of the ship and taking sleep. But like Daniel, God has given the spirit of praising. நிச்சயமாக சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது. And certainly the lion in no way will hurt us. அந்த விசுவாசம் உடையவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் செலுத்துகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும் வல்லமையானதாய் விசுவாசத்தோடு இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். திரும்பமாக அதே நான் சொல்லுகிறேன், நமக்கு ஆண்டவர் தானியேலின் ஆவியை தந்து இந்த வேளையிலே துதிக்க கொண்டு வந்திருக்கிறார். நாம் துதிக்கிறோம், நிச்சயமாக சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது. And be and God has brought like a Daniel. And as we praise God with all might, even the lion in no way will hurt us. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்தை மேற்கோள் காட்டி அதை நீங்கள் அடிப்படையாக வைத்து தேவனை துதிக்கும்படி விரும்புகிறேன். And I want to quote the verses from the scripture, having that as a basis, I want you must praise your God. உபாகமம் 33 அதிகாரம் 26 வசனம். Deuteronomy 33 verse 26. யெகோவாவுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவருடன் சாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு அமாயமடைகளின் மேலும் ஏறி வருகிறார். யெஷூரனுடைய தேவனைப் போல் வேறு ஒருவரும் இல்லை. There is none like unto the God of Jeshurun. இந்த வசனம் தான் முதலாவது உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த வசனம். And this is the first verse that the Lord had given to declare unto you. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தினுடைய அந்த நோட்டீஸ்லே நம் தேவனை துதிப்போம் வாருங்கள் என்று தான் எழுதி இருந்தோம். And even in that dawn praising notice, let's come and praise our God. ஆனால் இங்கே யெஷூரனுடைய தேவன் என்று பாஸ்டர் சொல்லுகிறாரே என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள். And sometime you may think, oh, pastor is telling about the God of Jeshurun. இந்த யெஷூரன் என்றால் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். யெஷூரன் என்ற பெயருக்கு நான்கு அர்த்தங்கள் உண்டு. Even the Jeshurun means there are four kinds of interpretation and meaning. ஒன்று, மகிழ்ச்சி நிறைந்தவன். The first one, the man filled with the joy. இரண்டு, மேன்மை பெற்றவன். And the second, a man who got excellency. மூன்று, முன்னேற்றம் அடைந்தவன். The man who got improvement. நான்கு, மிகவும் பிரியமானவன். And the fourth is very beloved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பாவியாய் ஜீவித்த ஒரு மனிதனை மகிழ்ச்சி நிறைந்தவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். The man who lived like a sinful man but made him like a man with the joy. இன்று நீ சந்தோஷமே இல்லாமல் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு ஆளாக இந்த இடத்திலே கடந்து வந்தாலும் உன்னை மகிழ்ச்சி நிறைந்தவனாக மாற்றுகிறார் ஆண்டவர். Even though you come in the place without no joy, but the Lord make you as a man filled with the joy. உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை இல்லாத ஒரு நிலையிலே நீ காணப்படலாம், உன்னை மேன்மை பெற்றவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். Even in our life we may have no excellency, but in our life God will make us an excellent person. எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லையே என்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம், உன்னை முன்னேற்றம் அடைந்தவனாயும் ஆண்டவர் மாற்றுகிறார். Even might have come into the place having no improvement in our life, but God will make you to see the improvement in our life. மட்டுமல்ல, நம்மை அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் மாற்றுகிறார். Not only that, he makes us a very pleasant and beloved people to him. அதான் யெஷூரன் என்ற பெயருடைய அர்த்தம். That is the meaning of the name யெஷூரன். நம்முடைய தேவன் இந்த நான்கு அனுபவங்களையும் நமக்கு தர வல்ல தேவன். And our Lord is capable to give these four experiences in our life. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று உரத்த சத்தமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். The people who believe this verse, you just stand on your knees with a loud voice, you praise your God. யெஷூரனுடைய தேவனை போல் வேறு ஒருவரும் இல்லை. And there is no God like a God of Jeshurun. அவர் உனக்கு சகாயம் பண்ணும்படி வானங்கள் மேல் ஏறி வருகிறார். And only to do help you, he is riding upon the heaven. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் என்று உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா? You say, believe the words, lift up your hand and praise God. உரத்த சத்தமாய் ஆர்ப்பரிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். Shout and praise God. உன்னை மகிழ்ச்சி நிறைந்தவனாய் மாற்றுகிறார். And he make you like a man with the joy. நீ மேன்மை பெற்றவனாய் மாறுவாய். You may be turned as a man with excellency. முன்னேற்றம் அடைந்தவனாய் மாறுவாய். You will turn like a man having great. மிகவும் பிரியமானவனாய் நீ மாறுவாய். Your man is a great beloved. நாளைக்கு அல்ல. Not tomorrow. இப்பொழுதே. Right now. இந்த துதிக்கும் போதே. As you praise your God. யெஷூரனுடைய தேவனை போல் வேறொருவரும் இல்லை. And there is none other God like a God of Jeshurun. Thank you Jesus.
எகிப்தின் அடிமைத்தனத்திலே கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த ஜனத்தை மகிழ்ச்சி நிறைந்த ஜனமாக மாற்றி அவர்களை யசூரன் என்று அழைக்க ஆண்டவர் தயங்கவே இல்லை. Even the people who were under the cry of the Egyptian, God delivered them and he never hesitated to call them as a Jeshurun. ஆளோட்டிகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை மேன்மை பெற்ற ஜனமாக மாற்றி அவர்களை யசூரன் என்றும் யசூரனுடைய தேவன் தான் என்றும் சொல்ல ஆண்டவர் வெட்கப்படவில்லை. Even God never was ashamed to say, even though they were ill-treated by the taskmasters, but he never was ashamed to say, as a God of Jeshurun. 400 ஆண்டுகள் அங்கே வேலை செய்தார்கள், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. அவர்களை அழைத்து அவர்களை செழித்தோங்க பண்ணின தேவன் அவர்களை யசூரன் என்று அழைத்து அவர்களுடைய தேவன் என்று தன்னை வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்பினாரே. And even the people who were found under captivity, and he had given all blessings, and he wanted to call them as a God of Jeshurun. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தேவன், நீதான் அந்த யசூரன். And even God is your God, and he is a God of Jeshurun. அவரை போல் வேறு யாரும் இல்லை. And there is none like God like him. Amen. Hallelujah. அடுத்ததாக நெக்ஸ்ட்லி நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார் என்ற ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். And God is always answering prayers, and I would give a verse for that. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியே ஜெபஜீவியமாகும். Victory of the Christian life is the prayer life. ஜெபிக்காத ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலிருந்து மேன்மையை வெற்றியை பெறவே முடியாது. The man who never pray will not able to get a victory or grace from the Lord. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 24 வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். Even Mark the Gospel chapter 11 verse 24, and whatsoever you pay, believe that he receive them. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஆனால் ஆவியானவர் அதை சொல்லும்படி எனக்கு ஏவினபடியால் சொல்கிறேன். This is a well known verse, as the Holy Spirit persuaded me to say, and I want to tell it to you. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். சில வேளைகளில் நாம் பண்ணுகிற ஜெபங்களுக்கு நாம் எதிர்பார்க்கிற வேளையிலே பதில் கிடைக்காமல் இருக்கலாம். Even whatever the prayer we make, as we expect the answer at the right time, we are not able to see that. ஆனால் பதிலே இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, பதில் நிச்சயம் உண்டு. But you don't think that there is no answer, certainly we will see answer for that. பதில் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு என்று சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே நாம் பண்ணுகிற ஜெபங்களுக்கு பதில் தாமதமாக வரும்போது நம்முடைய ஜெபங்களை குறைத்துக் கொள்கிறோம். Whenever we get a delaying answer for our prayers, even we stop all our prayer life. ஒரு சகோதரி சொன்ன வார்த்தையை நான் நேரடியாக கேட்டேன், அதை தான் சொல்கிறேன். What I heard through a sister directly, I want to tell it now. ஜெபிச்சி ஜெபிச்சி என்ன கண்டோம் அப்படின்னு ஒரு சகோதரி விரக்தியாக பேசினார்கள். And one sister was telling with all frustration, I prayed what I could see that. அப்படி அல்ல. Not like that. நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் நம்முடைய ஜெபம் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு பயிற்சியாகவே இருக்கிறது.
And whenever we pray to the Lord, even that prayer, even that faith is something like exercise. Amen. ஒரு முறை நீ ஜெபத்தை குறைத்து கொண்டால் உன் விசுவாசத்திலே பயிற்சி குறைந்து விடும். And if you stop your prayer, even the prayer, the faith exercise will be decreased. ஒரு சங்கீத வித்வான் இவ்விதமாக சொன்னார். And even one man who was expert in music, he was telling in that way. நான் ஒரு நாள் என்னுடைய பாடல் பயிற்சி செய்யாவிடில் அதனால் ஏற்படும் குறையை நானே உணரக்கூடியதாக இருக்கும். And if I fail to make exercise of my music or song, and I could realize what would be the consequence. ரெண்டு நாள் நான் பயிற்சி செய்யாவிட்டால் அந்த குறையை என்னுடைய நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள். And if I do not do it for the 2 days, even my friends will understand my decrease. மூன்று நாள் நான் பயிற்சி செய்யாமல் இருந்தேன் என்றால் என்னுடைய பாடலில் உள்ள குறையை பொதுமக்களே விளங்கிக் கொள்வார்கள். And if I for 3 days if I don't make exercise, even the lacking of my song will be understood by the public. எப்படி அந்த சங்கீத வித்வானுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறதோ தினமும் இதுபோல விசுவாச வீரர்களுக்கு ஜெபம் என்பது விசுவாசத்தின் ஒரு பயிற்சியாக இருக்கிறது. And even for this the expert of song who is having exercise, as we have a prayer, the faith is also something like exercise in our life. நாம் எதிர்பார்த்த வேளையிலே ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். As we expected, we're not able to find an answer without giving to dejection, we had a continuously we had to pray. நிச்சயமாக பதில் உண்டு. Certainly we will have our answer to the prayer. அதை விசுவாசிக்கிறவர்கள் முழங்காலில் நின்று கர்த்தரை துதிப்போமாக. Those who believe, just stand and kneel and praise your God. நிச்சயமாக உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. Certainly your prayer will have an answer. விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்க. With all faith, praise your God. ஆமென். ஜெபித்த ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. இங்கே வந்து நீங்கள் எழுதி போட்ட ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதில் உண்டு. Whatever prayer you make at home, whatever the prayer request you cast into the prayer box, you have an answer for that. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருகிறார்கள். And our God is a praying, answering God. All that our pleasure will come unto that God. என்னுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். அடுத்ததாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்க செய்கிறார் என்பதை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். God will make our family flourish. என்னுடைய குடும்பம் தழை தோங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் கை உயர்த்துங்கள். The people who want that your family to flourish, lift up your hand. எங்களுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய குடும்பம், எங்க குடும்பம். And God has given a big family and all you seated before is a big family. ஒரு பெரிய வீட்டை தந்திருக்கிறார். And God has given a big house. பெரிய குடும்பத்தை தந்திருக்கிறார். And God has given a big family. அதனால அந்த குடும்பம் கூட தழை தோங்க நானும் விரும்புகிறேன். And even I want that those families to flourish. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. குடும்பங்கள், என்னுடைய குடும்பம் தலை தோங்க விரும்புகிறேன் என்று சொல்வர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்தார். Even the midwives, as they were fearing the Lord, God made the family to flourish. யாத்ராகமம் முதல் அதிகாரம் 21 வசனம். And Exodus the first chapter verse 21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்கும்படி செய்தார்.
even that houses that the midwives God made them to flourish. அதற்கு காரணம் அந்த அவர்களுக்குள்ள இருந்த தேவ பயம்தான். It's all because what they had a fear of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உனக்குள் ஒரு தெய்வ பயம் இருக்கும் என்றால் உன் குடும்பம் நிச்சயமாய் தழைக்கும். I want to tell one thing, if we have a fear of the Lord, certainly your family will flourish. குடும்பங்கள் நிர்மூலமாகி போக காரணமே தெய்வ பயம் இன்மைதான். Why the family been ruined in these days? Because they have no fear of the Lord. 128th சங்கீதத்தில் ஒரு தலைத்திருக்கிற குடும்பத்தை பற்றி வாசிக்கிறோம். And we, when we read in Psalm 128, we read about the family which flourish. அந்த குடும்பம் தலைக்க அதனுடைய ரகசியமே தேவ பயம்தான். Why? What is the secret of that flourishment of that family? It's only the fear of the Lord. தேவ பயம் நமக்குள் இருந்தால் ஆண்டவர் நம்மை தழைத்து ஓங்க செய்வார். If we have the fear of the Lord, God will certainly make us to flourish. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. Even I reminded about one incident, what happened. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே தன் வீட்டிலிருந்து தள்ளப்பட்ட ஒரு வாலிப பிள்ளை பெங்களூர் பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார். One girl who had accepted the Lord Jesus Christ, but as she was rejected, she came to the city of Bangalore. அவள் தங்க இடமின்றி ஒரு அனாதையாக அலைந்து திரிந்தாள். As no place to dwell, like orphan she was going roaming about. தேவ பக்தி உள்ள விசுவாசிகள் அவளுக்கு இடம் கொடுத்தார்கள். And only godly believer they had given room for her to dwell. அவள் இயேசுக்காக பக்தியோடு இருந்தபடியினால் அவளுடைய தகப்பனும் தாயும் அவளுக்கு வீட்டில் இடமில்லை என்று சொல்லி அவளுடைய பொருட்கள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். As she was a godly woman and they said no place in that house, they burned all her materials. இவள் நிமித்தம் வீடு தீட்டுப்பட்டது என்று சொன்னார்கள். And because of her presence even the house was defiled. கர்த்தர் அவளை நோக்கி பார்த்தார். But God was able to look at that girl. அவளுக்குள் இருந்த தேவ பயத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்க தொடங்கினார். As she had the fear of the Lord because of the God started blessing. அனாதையாய் வந்த அந்த பெண்ணுக்கு கர்த்தர் அதே பெங்களூர் பட்டணத்திலே ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். As she came like an orphan to the city of Bangalore, the same Bangalore city, God had given a job for her. தேவ பயமுள்ள ஒரு புருஷனை கொடுத்தார். And God had given a very God fearing husband. தேவ பயமுள்ள ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார். And God had given two children who are God fearing. 128th சங்கீதத்தின்படி பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட அவர்கள் கண்டார்கள். As we read in Psalm 128, they were able to see the children of children. இன்றைக்கும் கூட அவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலும் அவர்கள் தலைத்து ஓங்கி இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தழைத்து சபைக்கு முன்மாதிரியான சாட்சியாக இருக்கிறார்கள். Even they are alive, even here literally they are flourished, and also spiritually even the church they are flourished. மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை ஆண்டவர் தலைக்கு செய்த காரணமே அவர்களுக்குள் இருந்த தேவ பயம்தான். Why God made the midwives to prosper is all what they had the fear of the Lord. உனக்குள் தெய்வ பயம் இருக்கும் என்றால் உன் குடும்பம் ஒரு காலம் சீர்குலையாது. Your family in no way be ruined. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God would bless your family. அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். And the people who believe that verse with all zealousness, you have to praise God. உன் குடும்பத்தை தலைத்தோங்க செய்கிற தேவன் இந்த தேவன். In this God is the Lord who make your family to flourish. கர்த்தரை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரியுங்கள். And with a faith you pray.
எனக்கு அந்த வார்த்தையை நினைக்கும் போதே என் இருதயம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. Even when I remember about the verse, my heart is greatly rejoicing. அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார். And the Lord made their houses to be flourishing. தேவ பயம் இல்லாதவர்களுடைய குடும்பம் பொருளாதாரத்திலே பணத்திலே தழைத்துவங்கும், ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே தழைத்துவங்காது. And even the people who are literally have that kind of prosperity, like spiritually, they will not have a prosperity. தேவ பயம் இல்லாதவர்களுடைய குடும்பத்தில். And even the people who have no fear of the Lord. ஆனால் தேவ பயம் உள்ளவர்களுடைய குடும்பம் ஆவிக்குரியபடியும் தழைக்கும், பொருளாதாரத்திலும் தழைக்கும். And even the people who have the fear of the Lord, even literally, even materially, financially, it will be prospering. இந்த ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வந்த உங்களுடைய குடும்பங்களை தழைத்தோங்க செய்கிற தேவனை துதியுங்கள். கத்தர் தலைத்தோங்க செய்கிறார், உன் ஜெப ஜீவியம் தலைத்தோங்கும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவை ஆசீர்வதிக்கிறார். சுவாசத்தோடு அவரை குதியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் இடையே மன ரம்மியம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். Some time between you and your husband, you won't have any contentment. ஆனால் நீ அந்த சூழ்நிலையை பாராதே. But don't look into that circumstance. ஒரே கேள்வி, உனக்குள் தெய்வ பயம் இருக்கிறதா? But one question, do you have a fear of the Lord? நிச்சயமாக உனக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் சமாதானம் உண்டாகி நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய குடும்பத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பொருளாதாரத்திலும் தழை தோங்குவீர்கள். And even you will have a good understanding, even literally financially you will be flourishing. Yes, மாறாதவர். Hallelujah. Jesus is unchanging. கர்த்தரை துதிப்போமாக. அடுத்ததாக நெக்ஸ்ட்லி வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்குமாக ஒரு வசனம் தருகிறேன். For young and also for the children, both together I want to give a verse. நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தபோது, when I waited in the presence of the Lord, வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் எனக்கு தாறுமாண்டவர் என்று கேட்டபோது, திட்டமாக கர்த்தர் யோசேப்பு கனி தரும் செடி என்ற வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். And even when I asked the Lord for the verses of the youth and other children, and Joseph is a fruitful vine. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போமாக. Genesis 49 verse 22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரும் தண்ணீருள்ள கனிதரும் செடி, அதின் கொடிகள் சூரியனை படரும். யோசேப்பு கனிதரும் செடி. Joseph is a fruitful bough. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. And he would be a fruitful bough by the well. நீரூற்று என்பது இயேசுவை காண்பிக்கிறது. The well when he speaks about the Lord Jesus Christ. அவர்தான் ஜீவ தண்ணீர் ஊற்று. And he is the spring of the living water. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தீமைகளில் ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டு விட்டார்கள்.
what the evil Israelites did, they have forsaken their fountain of life. And the neeruttu Yesuvai kanvikkirathu. Only that fountain well speaks about Jesus. Neeruttandayil ulla kanidarum chedi endral. As it is a fruitful bough near the water well mean. Yesuvodu aikyamaga irukkum valivargalaiyum pillaigalaiyum kanvikkirathu. It's what he speaks about the youths and children who have a good fellowship with the Lord Jesus. Avargal siruvayadilum valibathilum vaalkai muluvathilum kani kodukkiravargalaga irupargal. Even while they are in the childhood, in the grown up stage, in all their state of life, they will be giving fruits to the Lord. Avan kani illada chediya kanidarum chediya. And whether he is a fruitful bough or fruitless bough, solungal, you tell it out. Avan kani illada chediya kanidarum chediya. Whether he is a fruitful or fruitless bough, avan kanidarum chedi. And he happened to be a fruitful bough. Unnudaiya magan. And it is your son. Unnudaiya magal. Is your daughter. அது வாலிபர்களா இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு கனிதரும் செடியாக அவர்களை மாற்றுகிறார் ஆண்டவர். And they may be young people or children, but God make them as a fruitful bough. ஒரு செடியை அல்லது மரத்தை நடுகிறோம், அதிலே கனியை எதிர்பார்த்து தான் நடுகிறோம். Even when we plant a sapling with expectation that it will give fruits. எனக்கு இதை சொல்லும்போது திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய காலத்திலே நடந்த ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது. And even the time of the king of Trivandrum, I remember about one message. ஒரு சம்பவம். It's only an incident. திருவிதாங்கூர் மகாராஜாவின் நாட்களிலே அவர் ஒரு நாள் தன்னுடைய ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போது, in the time of the king of Trivandrum, while he was going through the chariot, சாலை ஓரமாக ஒரு முதிர்ந்தவர், ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு மாங்கன்றை நட்டு கொண்டிருந்தாராம். And very aged man, he was just planting that mango sapling in the side of the road. ரொம்ப வயதா இருந்தார், ஆனால் மாங்கன்றை நடுகிறார். And he was a very old man and he was planting the appling of the mango. ராஜா தன் ரதத்தை விட்டு இறங்கி அந்த முதியவரிடத்திலே, முதியவரே, உமக்கு இவ்வளவு வயதாகிறதே, நீர் இந்த மாங்கன்றை என்ன நோக்கத்தோடு நடுகிறீர் என்று கேட்டாராம். Oh, that king got him from the charity and asked the old man, you are an old man, with what purpose you are planting this sapling in the side of the road? இது கதை இல்ல, சம்பவம். It's not a story, but it really happened, a true incident. அப்பொழுது அந்த முதியவர் சொன்னாராம். And that old man told him, என்னுடைய காலத்துக்கு பிறகு பின் சந்ததியாருக்கு இந்த மரம் கனி கொடுக்குமே என்ற நோக்கத்தோடு நடுகிறேன் என்று சொன்னாராம். After my days, the latter generation, this sapling will give fruits. உடனே ராஜாவுக்கு அவருடைய அந்த நல்ல நோக்கத்தை மெச்சி அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தார். And that king appreciated his good intention. He had given a prize for that old man. அந்த பிரைஸை வாங்கிவிட்டு முதியவர் திரும்பவும் ராஜாவோடு பேசினார். And after getting the prize, again that old man talked with that king. ராஜாவே, எந்த மரமும் நட்டு சில வருடங்களுக்கு பிறகுதான் கனி கொடுக்கும். நான் நடுகிற இந்த மரம் நட்டு அன்றே கனி கொடுத்தது பார்த்தீரா என்று கேட்டாராம். And any sapling, when you just plant for some time only, but what I planted here, it had given fruit or something right now itself. இந்த மாதிரி ஆட்களை ராஜாக்கள் ரொம்ப விரும்புவாங்க. And the king, whenever sees a kind of person, they will be delighted. Raja innoru prize kodutha. And even the king gave him another prize. Odane andha mudiyavar sonnara. Immediately that old man replied him, Rajave, endha maramum oru varshathil oru murai dhaan kani kodukkum. Naan nadugira indha maram rendu murai kani koduthathu paarthira endru sonnar. Any tree whatever you plant, it will only give once, but you have seen this tree giving fruit for twice. Odane raja ivarude arivai mechi இவரை மரண பரியந்தம் தன்னுடைய அரண்மனையிலே கொண்டு போய் வைத்தாராம். And the king appreciated all his intelligence. All through the lifetime he kept him in his palace. கனி என்பது நிச்சயமாக எல்லாரும் எதிர்பார்க்கிற காரியம். The fruit is something what everybody expects. யோசேப்பு கனிதரும் செடி. And Joseph is a fruitful vine. யோசேப்பு சிறுவனாக இருக்கும்போது தன் தகப்பனோடு ஐக்கியமாக இருந்து கனி கொடுத்தான். And while Joseph was a young man, he was with the father and he was able to give good fruits. தன் சொந்த சகோதரர் தன்னை பகைத்தபோது நன்மை செய்து கனி கொடுத்தான். When his own brothers hated him, he did good and he had given fruits. அவன் குழியில் போடப்பட்டபோது சோர்வடையாது கனி கொடுத்தான். When he was cast into the pit without giving no room for the dejection and able to give fruits. போத்திபாருடைய வீட்டிலே பாவம் செய்யாது கனி கொடுத்தான். And even in the house of Potiphar he never committed sin and given fruits. சிறைச்சாலையிலே சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி கனி கொடுத்தான். பார்வோனுக்கு முன்னே
வரும் காரியங்களை அறிவித்து கனி கொடுத்தான். And even before Pharaoh, whatever the thing going to happen in future, telling that he was able to give fruits. பஞ்சகாலத்திலே தானியம் வழங்கி கனி கொடுத்தான். Even the time of famine, he was able to supply the corn to all the people, and he was giving fruits. தன் தகப்பனின் கடைசி நாட்களிலே அவனை கனப்படுத்தி கனி கொடுத்தான். Even in the old age of his father, he honored him and even giving fruits. இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் பாதுகாத்து கனி கொடுத்தான். And preserving all the tribes of the Israelites, and he was giving fruits. உன்னுடைய மகனும் உன்னுடைய மகளும் இவ்வனமாக கனி கொடுக்கிற ஒரு செடியாக ஆண்டவர் மாற்றுவார். Your daughter and her son, God will make as a fruitful bough. உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய பிள்ளையில் எந்த கனியும் இல்லாதது போல் காணப்படலாம். Even in your sight, your children will have no fruits at all. யோசேப்பு கனிதரும் செடி. And Joseph is a fruitful. நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. And you are like a bough near the well. இதை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக. Those who believe, stand on your knees and praise your God. உங்கள் பிள்ளைகள், you are children. உங்கள் வாலிபர்கள், you are young people. கனிதரும் செடிகள். And they are fruitful bough. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போமாக. வாலிபர்களாகிய தங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் கவலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள், அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கனிதரும் செடிகள். But God saying, don't be worried, they are going to be fruitful bough. அவர்கள் கனிதரும் திராட்சை செடிகள். And they are a fruitful vine. உண்மையிலே நம்முடைய வாலிபர்களும் நம்முடைய பிள்ளைகளும் கனிதரும் செடிகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்ற நம்பிக்கையுடைய உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு வசனம் தருகிறேன். And even for all the sermons of God, I want to give a verse. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God as he had really appointed me as a faithful for this ministry. 1 Timothy 1:12. First Timothy chapter 1 verse 12. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறேன். And as they are servant of God, I want to give these words. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். And I thank Christ Jesus our Lord who enabled me for the counting me faithful putting me into the ministry. இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாய் சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை, நான் அதை நிச்சயத்தோடு சொல்கிறேன். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் யாரா இருந்தாலும் உண்மை என்பதை கர்த்தர் உங்களில் எதிர்பார்க்கிறார். Whatever the servant of God I want to tell you, God expects a faithfulness in you. நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தபடியால் அல்ல, உண்மை உள்ளவர்கள் என்று அவர் எண்ணினபடியால் இந்த ஊழியத்தை தந்தார். As you are being as a faithful, but as he had counted and seen as a faithful, he had given this ministry. நான் உண்மை உள்ளவனா இருந்ததினால் அல்ல, என்னை உண்மை உள்ளவன் என்று அவர் எண்ணினார், நம்பினார்,
நம்பிதான் அந்த ஊழியத்தை தந்தார். As I was not as a faithful, but as he counted, as he thought that I was faithful, I had given the ministry in my hand. ஆகையால் உண்மை என்பது ஊழியக்காரருடைய உயர்வுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. And faithfulness is something very important for the elevation or exaltation of the life. தேவன் என்னை நம்பினாரே, இந்த தகுதியில்லாத என்னை தெரிந்து கொண்டாரே என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். As God had believed as we are unworthy and we must have a grateful heart for that. ஒரு தேவ ஊழியக்காரரிடத்தில் ஒருவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். He went to the pastor, one person put the question in this way. அவர் கொஞ்சம் குவெஸ்டின் கேட்கிற ஆள் தான். And he was a man who frequently asking the question. ஒரு பாஸ்டர் இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டார். And he is asking one pastor in this way. அதுவும் கிண்டலாக கேட்டார். He asked something like a mockery. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமே யூதாஸ் இப்படி துரோகம் பண்ணுவான் என்று, அப்படி என்றால் அவனை ஏன் சீஷனாக தெரிந்து கொண்டார் என்று ஒரு கேள்வி கேட்டார். And Jesus well known he would do the treachery act, why he had chosen him as a disciple. பாஸ்டர் சொன்னார், அதைவிட கடினமான ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னார். And the pastor replied, I do have another hard question. என்ன ஏன் இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார் என்ற கேள்விக்கு நான் இன்னும் விடை கண்டுபிடிக்கவில்லை. என்ன ஏன் இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றே இன்னும் எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் எனக்கு கடினமான க்வெஸ்சனாக இருக்கிறது என்று சொன்னார். And even it is a very hard question, why he had chosen me for the ministry, it's something very hard, what I could not believe. எப்போதுமே நம்முடைய தகுதியினத்தை நாம் உணர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we must always think about unworthiness and we have to be faithful to the Lord. அந்த தகுதியினத்தை எண்ணி நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து நம்மை தாழ்த்துவதுதான் நம்முடைய ஊழியத்தில் நம்மை உயர்த்தும். And thinking about unworthiness and expecting that faithfulness and humbling ourselves with that faithfulness. இந்த வசனத்துக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். And with that verse let's praise our God. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்துக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். The 1 Timothy chapter 1 verse 12 for that verse let's praise him. அவர் நம்மை உண்மை உள்ளவன் என்று நம்பினபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. சில ஊழியர்கள் அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஏதாகலும் ஒன்றை நடத்தும் போது செய்யும் போது அவர்கள் யார் என்பதை மறந்து விடுகிறார்கள். அந்த பெருமை நிமித்தம் அவருடைய ஊழியத்தில் வீழ்ச்சி உண்டாகிறது. யூதாசை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் என்றல்ல, அதற்காக நாம் விடை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த துரோகியை ஏன் அழைத்தார்? இந்த அற்பமானவனை ஏன் அழைத்தார்? கர்த்தர் நம்மை நினைத்தபடி நாள் ஸ்தோத்திரிப்போமாக. அடுத்ததாக Nextly, நமக்கு ஆண்டவர் தருகிற பாதுகாவலை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். Now I want to give a verse, the protection what God he gives. யாருக்காகலும் ஏதாகலும் பயமோ கொலை மிரட்டல்களோ அப்படி ஏதாவது இருக்கும் என்றால் இந்த வசனத்தை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். If you have any fear, if you have any threat of the murder or anything, you just make these verses belong to you. நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். And I will rise and whosoever rise again I make him to live safely. 12 சங்கீதம் 5 வசனம். And the Psalm 12:5. 12 சங்கீதம் 5 வசனம். 12th Psalm verse 5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சுகமாயிருக்க பண்ணுவேன். I will make him to dwell safely. கர்த்தர் எழும்புகிறார். God is rising.
உன்மேல் சீருகிறவர்களுக்கு உன்னை பாதுகாக்கிறார். And whosoever buffet at you, you want to protect you. உன்னை சுகமா இருக்க பண்ணி உனக்கு வெற்றி தருகிறார். And you make you to live in safety and he gives a victory for you. யாராவது உன்மேல் சீருகிறவர்களா இருந்தால் நீ பயப்பட வேண்டாம். If anybody buffet at you, you need not be afraid. ஒரு சம்பவம் சொல்கிறேன். I want to quote an incident. அமெரிக்காவில் உள்ள அலபாமா மாகாணத்தில் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. In the United States in Alabama and between white and black there was a struggle was going for a long time. வெள்ளையர்கள் பிரயாணம் பண்ணுகிற பேருந்திலே கருப்பர்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கருப்பர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி பேருந்து அமைக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. And they had a plan whatever the white man whatever the train to travel the black man must never be allowed they must have a separate train for them to travel இது நிமித்தமாக கருப்பர்கள் பேருந்தில் ஏறாமல் பேருந்தை புறக்கணித்து நடக்க ஆரம்பித்தார்கள் and because of that those black they rejected traveling in the bus and they started walking on the road இந்த பஸ் புறக்கணிப்பு 1955 டிசம்பர் முதல் 1956 டிசம்பர் வரைக்கும் நடந்தது and this struggle was going from 1955 to 1955 December இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கினவரும் அந்த நாட்களில் இருந்த சமூக உரிமை போராட்டத்திற்கு தலைமையாக இருந்தவரும் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் நீங்க அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் even in that time the man who was making all the protests is Dr. Luther King 1956 ஆண்டு ஜனவரி மாதம் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. In 1956 he had a one phone call. அந்த ஃபோன் காலிலே and even in that phone call நீ எந்த விதத்திலும் பிழைத்திருக்க மாட்டாய் உன்னை கொலை செய்து விடுவோம் என்று கொலை மிரட்டலாக இருந்தது. In no way you will survive you will die it was the intimidation of murder. அதுவரைக்கும் தைரியமாக இருந்த மார்ட்டின் லூதர் கிங் அன்றைக்கு தைரியத்தை இழந்து விட்டாராம். And he was so courageous the Martin Luther King but he lost courage because of the telephone call. ஒரு வித மரண பயம் அவரை ஆட்கொண்டதாம். Some kind of a fear of death has seized him. தன்னை அறியாமலேயே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டதாம். Without his knowledge he had a hesitation. என்ன செய்தாராம் தெரியுமா? What he did you know? கர்த்த சமூகத்தில் முழங்கால் நின்றாராம். And he stood on the knees in the presence of the Lord. கர்த்தாவே நீதியான ஒரு காரியத்திற்காகத்தான் அல்லது அநீதியை எதிர்த்து தான் நான் போராடுகிறேன் இந்த விஷயத்தில் எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் It's only for the righteous things I'm struggling against the unrighteous you must help him in this matter அவர் முழங்காலில் நிற்கும்போதே ஒரு பெரிய தேவ பிரசன்னம் உண்டாயிற்று While he was standing on the knees he could able to feel the mighty presence of the Lord ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று And he could find a dazzling light around him அந்த தேவ பிரசன்னத்திலிருந்து ஒரு சத்தம் And even in the midst of the presence of the Lord he could hear a voice நீதிக்காக நில் என்று And you stand for the righteous thing இந்த சத்தம் கேட்ட உடனே பயம் எல்லாம் நீங்கி விட்டது And when you heard that voice and all the fear fled from him கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the holy name அவர் மரண பயம் அவரை விட்டு ஓடி விட்டது All the fear of death and left him போராட்டத்தில் வெற்றி பெற்றார் and he got victory in all his struggle உலக சமாதானத்திற்காக நான் நோபல் பரிசை தன்னுடைய 35வது வயதிலே பெற்றுக் கொண்டார் and while he was 35 years and Nobel prize for peace he got it நமக்குள் நீதி இருக்கும் என்றால் if we have righteousness நமக்கு எதிராக சீறுகிறவரிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார் and while he to protect against the people above that but God is there to protect us யார் உங்களுக்கு விரோதமாய் சீறினாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் And who is ever above that you need not be afraid ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிறவர் and God is able to give victory for us அநீதியை வெறுக்கிறவர் and he hates unrighteously நீதிக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் and the Lord God is battling for the righteous அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக believe these words you stand on you and praise your God amen
எதிர்ப்புகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not be afraid of all the opposition. மனுஷர்கள் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று சொன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். You need not be afraid anybody say that they will slay you. உங்களுக்குள் அநீதி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டும், நீதி இருந்தால் பயப்பட வேண்டாம். If you have unrighteousness, you must be fear. If you have righteousness, you need not be fear of anything. உன்மேல் சீறுகிறவர்களுக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, now you keep the whosoever buffer that he is. 12 சங்கீதம் 5 வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். யாராவது உங்களை மிரட்டினால், if anybody threaten you, உங்களை கொன்று போடுவேன் என்று சொன்னால், when anybody threaten that they will kill you, இல்லாட்டால் உனக்கு விரோதமாக பயமான வார்த்தைகளை சொன்னால், if anybody speak anything that bring fear in you, even the Martin Luther King செய்தது போல நீங்கள் முழங்கால் நிலையுங்கள். As the Martin Luther King did, you just stand on your knees. ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள். Just lift both of your hand before the Lord. இந்த பாட்டை பாடுங்கள். You just sing this song. இயேசுவே என் தேவனே, இரண்டி பாருவேன் காருமில்லையே, என் தேவனே பாருமில்லையே. மதுரையின் ரட்சிப்புக்காக, நாம் for the salvation, தமிழ்நாட்டின் ரட்சிப்புக்காக, even for the salvation of இந்தியாவின் ரட்சிப்புக்காக, even the salvation of India, முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக, even the salvation of the whole of the world, ஒரு வசனம் தருகிறேன். I want to give a verse. ஏசாயா 55 அதிகாரம் 5 வசனத்திலே, Isaiah 55 chapter verse 5, உன்னை அறியாத ஜாதி, and here the unknown nation, உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும், and it is only because of the Lord, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும், it's only because of the Holy One of Israel, உன்னிடத்திற்கு ஓடி வரும், and they will all come running towards you. அந்த வசனத்தை படியுங்கள். Read that verse. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் சில மிஷனரிமார்கள் ஆத்ம ஆதாயம் செய்தார்கள். While keeping this verse as the basis, some missionaries they did the winning the souls. நீங்கள் மிஷனரி மாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். You just read the story of those missionaries. இந்தியாவிலும் ஆப்பிரிக்க தேசத்திலும் போன சில மிஷனரிமார்கள் இந்த வசனத்தை தான் தங்களுக்கு உறுதியான அஸ்திபாரமாக பிடித்துக்கொண்டு, உன்னை அறியாத ஜாதி அந்த பரிசுத்தராகிய தேவன் நிமித்தம் ஓடி உன்னிடத்தில் வரும் என்றதான வசனத்தை பிடித்துக்கொண்டு ஆத்ம ஆதாயம் செய்தார்கள். And as they came to India and Africa for some missionary believing this verse, and all the unnamed nation will come running with that, they were doing the missionary work for the Lord. விசேஷமாக ஒரு ஆளை பற்றி சொல்கிறேன். And especially I want to tell one person. இருண்ட இங்கிலாந்து என்ற புத்தகத்தை ஜெனரல் வில்லியம் பூத் எழுதினார். And even William Booth had written about the darkened England. இங்கிலாந்திலே நாட்டிங்ஹாம் என்ற இடத்தில் பிறந்தவர். And in England, in the place of Nottingham, he was born. இருண்ட இங்கிலாந்து என்ற புத்தகத்தை எழுதினார். And he written the book, The Darkened England. இங்கிலாந்தின் வீதிகளையும் அதன் இச்சை ரோகங்களையும் பாவத்தின் கோரத்தையும் சூதாட்டத்தின் தாகத்தையும் எதிர்த்து நின்றார். And he was a man resisting against all the wiles and the vices and evils of the society of the England. இங்கிலாந்தின் வீதிகள் எல்லாம் இயேசு நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று வைராக்கியமாக நின்றார். And he was standing with all zealousness in all the street of England. He wanted to declare Jesus. அவர் பிடித்திருந்த வசனம் இதுதான். And what the word of God he was holding is this. உன்னை அறியாதிருந்த ஜாதி இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும். And even the unknown nations, all those people were coming toward the Holy One of Israel. இங்கிலாந்தின் வீதிகளிலே வயிற்றிலே பிடித்துக் கொண்டு ஓடுவாராம், நெருப்பு பிடிக்கிறது, நெருப்பு பிடிக்கிறது என்று. And he will be running in the midst of those England
saying the fire had caught him. உடனே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து நெருப்பு அணைக்கும்படியாக அவருக்கு பின்னாலே ஓடுவார்கள். And the people were running after him only to extinguish that fire. எங்கப்பா நெருப்பு அடிக்கிறது என்று கேட்டால், they would ask where the fire is. நீங்கள் எல்லாரும் பாவத்திலே ஜீவிக்கிறதை பார்க்கும்போது என் வயிற்றிலே நெருப்பு எரிகிறது என்று சொல்வாராம். When I see all you are living under sin, even the fire is burning under my stomach. உடனே அடி கிடைக்கும், உதை கிடைக்கும், கல்லறி கிடைக்கும். Immediately you will get the beating, even the stoning. ஆனால் அவர் எழுதுகிறார், அதன் மத்தியிலே இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தம் என்னை அறியாத ஜாதி, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜாதி இயேசுவிடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று எழுதுகிறார். But even in the midst of that, he is riding even all the unknown nations, all will be coming running toward that Jesus. அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலின் பரிசுத்தரை அறியாத ஜாதி மதுரையில் உண்டு. Even in Madurai, the people who never know the Holy One of Israel. Tamil Nadu undu. Even in Tamil Nadu. Indiavil undu. Even in India. Mulu ulagathilum undu. Even in the whole of the world. Indha vasanathai pidithukondu aathmaakkal aadayam seiyumbadi purappadungal. And you just holding that word of God, you just go for winning the soul. Nichayamaga avargal nammidathil odi varuvargal. Certainly they will become running towards it. Indha vasanathai viswasikkiren endru solugiravargal kattarai stotripomaga Madurayin rakshippukaga. Let's praise God for the salvation of Madurai. தமிழ்நாட்டின் ரட்சிப்புக்காக, தமிழ்நாடு salvation. இந்தியாவின் ரட்சிப்புக்காக, salvation of India. முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக, the salvation of the whole of the world. வைராக்கியத்தோடு துதியுங்கள். And all the time is over. Just please. இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், what we are going to do now, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்ல போகிறோம். We are going to say, the host of Israel is a holy, holy. எப்படி சொல்ல போகிறோம்? What a way we are going to say. சத்தமாக சொல்லி காட்டுங்கள். You tell loudly. மூன்று முறை சொல்லணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படி பரிசுத்தர் என்று சொல்லி மூன்று தடவை சொல்லணும். இப்படி நீங்கள் சொல்லும்போது, while you say in that way, இப்பொழுதே உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் சுகமடைவீர்கள். And now while you say, from your sickness you will be utterly healed. சிலருடைய கட்டுகளிலிருந்து சிலர் விடுதலையாக போகிறீர்கள். From all kind of bondage you are going to be healed. நம்முடைய மத்தியிலிருந்து அசுத்த ஆவிகள் ஓடிவிடும். And all the unclean spirits will flee. தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். You are going to see the glory of God filling the place. சேனைகள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னபோது, and even the Sanhedrin and all they when they say the holy holy, தேவாலயம் மகிமையினால் நிரம்பியது. Even the whole temple of God filled with the glory. நாம் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்வோம். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி வியாதியஸ்தர் சுகமடைந்து பெரிய விடுதலையை நீங்கள் காணப்போகிறீர்கள். When we say the host of God of Israel holy holy, and you will see the deliverance. சத்தமாக சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுங்கள், எல்லா விசுவாசிகளும் சொல்லுங்கள், நாற்காலியில் இருக்கிறவர்கள் கூட சொல்லுங்கள், வெளியே இருக்கிறவர்கள் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்பொழுதே அநேக வியாதியஸ்தர் சுகமடைகிறீர்கள். Many sick people are healed. வல்லமை புறப்படுகிறது. I could see the virtue power. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Even the host of Israel is holy holy. ஆர்ப்பரிப்போடு சொல்லுங்கள். With all shouting say. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Even the host of Israel is holy holy. அல்லேலூயா. இந்த சத்தம் போதாது. நீங்கள் உண்மையாகவே ஒரு எழுப்புதலோடு வைராக்கியத்தோடு நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாம் சொல்லத்தான் வேண்டும். இப்போ நீங்க பாருங்க, வியாதியஸ்தருக்கு ஜெபி தலையில கை வைத்து ஜெபிக்காமலேயே வியாதியஸ்தர் இந்த சத்தத்திலே சுகமடைய போகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா.
அநேகர் சுகமடைந்திருக்கிற உட்காரங்கள். You all be healed, be seated down. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி முன்னேற்றத்தை பற்றி ஒரு வசனம் தந்து முடிக்கிறேன். And all you as spiritual progress, I want to give a verse and conclude. பிரசங்கின் புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனத்திலே And Ecclesiastes 7 chapter verse 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. And even it is the conclusion is better than the beginning. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். And even it is better than the man who he seems to be. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியோடு இதை நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். And I was only equating with that spiritual progress. அந்த வசனத்தை வாசியுங்கள். Let's read that verse. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆவியில் பொறுமை உள்ளவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர்களாக மாறுவார்கள். The patient in spirit is better than the proud in spirit. இந்த இடத்திலே பொறுமை என்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையோடு நம்மை ஜீவியத்தை காத்துக்கொள்வதை காண்பிக்கிறார். The patience, what it reveals for the coming of the Lord, keeping ourselves with all patience. கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையோடு நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிற பொறுமைக்கு நான் கொடுக்கிற விளக்கம். What the patience I give the meaning for the coming of the Lord, we had to wait with all patience. நீ பொறுமை உள்ளவனாக உன் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தினால் உன் முடிவு நல்லதாக இருக்கும். And if you with all the spirit of patience, when you prepare yourself, your end will be better. உன் ஜீவியத்தின் தொடக்கத்தை பார்க்கலாம், உன் ஜீவியத்தின் முடிவு நல்லதாக இருக்கும். And better in the end, even the beginning. நீ பொறுமையுடைய ஒரு ஜீவியம் செய். And you do the life of patience. பெருமையின் ஆவி நாம் பொறுமையோடு இருக்க நமக்கு நம்மை விடாது. And even the spirit of pride will never make us to be patient. ஆகையால் தான் பெருமை உடையவனை பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that's why it is said about then the spirit of that pride. பெருமையின் ஆவி நம்மை பொறுமையோடு இருக்க விடாது. The spirit of pride will never make us to be a spirit of patience. ஆகையால் நமக்குள் பொறுமை இல்லாவிட்டால் நமக்குள் பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். If you never have a spirit of patience, we have the spirit of that pride. திட்டமாக இந்த வசனம் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கொடுத்தபடியால் இதை நிச்சயத்தோடு பேசுகிறேன். As God has given for the spiritual life with all certainty, I'm telling this. கர்த்தருடைய வருகைக்காக நீ பொறுமையோடு உன் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்து. For the coming of the Lord with all patience, you prepare yourself. அப்பொழுது உன்னுடைய தொடக்கத்தை பார்க்கலாம், உன் முடிவு நல்லதாக இருக்கும். And then it is the your end will be better than the beginning. உன்னுடைய முடிவு, உன்னுடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். Whether it is your death or the coming of the Lord, all will be blessed for you. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை நமக்கு தருகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Give him the kind of spirit of God. Let's praise him. Amen. கடைசியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமலாம். And it is the last thing. Let's praise him. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise the Lord. It's me. It's me. Even again, the Spirit of the Lord speaks. உன்னுடைய ஜீவியத்தை நீ பொறுமையோடு கூட கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கொள். Keep your life with all patience for the coming of the Lord. கர்த்தர் வருமளவு நீ பொறுமையாக இரு. Until the Lord Jesus comes, be with the patience. நீ பொறுமையாக இருந்தால் உன்னுடைய முடிவு நல்லதாக இருக்கும். If you are with the patience, your end will be better. கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை இந்த கூட்டத்தின் மூலமாய் தரப்போகிறார். And by the meaning, God is going to give that spirit of patience. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise him. Hallelujah. சபல வரத்திலம் மரதலம வசனம் திராயிட வணக்கத்து. என் பிள்ளைகளே, My children, என்னுடைய வருகை சமீபம். Coming of the Lord is. நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். I warn you that you have to be with all patience. பொறுமையோடு இருக்கும்படி என்னுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். Only to be patient I have given my anointing. என் கிருபையை உங்களுக்கு தருகிறேன். I am giving my grace. நீங்கள் பொறுமையாக எனக்காக காத்திருங்கள். With all patience you wait for me. அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். Then you will find victory. ஜெய ஜீவியம் செய்வீர்கள். Then you will have overcome. நீங்கள் என்னை சந்திப்பீர்கள். You will able to meet me. நானே உங்கள் தேவன். I am your God. நானே உங்கள் மனவாளன். I am your bridegroom. வல கஷலம் கரபா நிவேதனம் அதுலம் சடவலாய் நிவே பரபா. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இப்பொழுது நீங்கள் எழுதி போட்ட ஜெப வேண்டுகோளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Now whatever the prayer request you cast into the box, we are going to pray for that. கடந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே போட்ட ஜெப வேண்டுகோள்களில் அநேக ஜெப வேண்டுகோள்கள் எழுதப்பட்டபடியே பதில் கிடைத்ததென்று எங்களுக்கு கடிதங்கள் வந்தன. When you see the letter, whatever those prayer requests cast into inside that box, accordingly they were able to get the answer. சில வேண்டுகோள்களுக்கு நான் முதலாவது சொன்னது போல பதில் கிடைக்காமல் இருக்காது, நிச்சயமாய் கிடைக்கும். And as I told you earlier, some requests, it is not that you are not going to get the answer, certainly you are going to get the answer. எல்லார் கண்களை மூடி இந்த ஜெப வேண்டுகோள்களின்படியே கர்த்தர் அவர்களுக்கு விடை அளிக்கும்படியாக, பதில் அளிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமாக. Let's close our eyes according to that God's answer. Amen. அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகால ஸ்தோத்திர ஜெபத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து மகிமைப்படுத்த உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நல் வசனத்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக உதவி செய்த தேவன், இந்த ஜெப வேண்டுகோளை நீர் ஆசீர்வதித்து அதில் எழுதப்பட்டவர்களின்படி எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தரும்படியாக, அவருடைய விசுவாசத்தின் அளவின்படியே எல்லா காரியம் அனுகூலமாக்கி தரும்படி, எல்லா தடைகள் இயேசு நாமத்தில் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல காரியம் அனுகூலமாக்கி தரும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Jesus is an unchanging God. இந்த உலகம் மாறி போகும். Even the world will change. வானமும் பூமியும் மாறி போகும். Even the heaven and earth will pass away. இயேசு மாறாதவர். நன்றியோடு ஸ்தோத்திரம். அப்பட்டமல்ல பிரியமானவர்களே, நேற்றுக்கு பயங்கரமான மழை. Yesterday we have a terrible rain. அப்படிப்பட்ட ஒரு மழை மத்தியிலே இப்படி ஒரு ஜெபம் நடக்குமா என்று நினைத்தோம். Even in the midst of that kind of praying, but we would have this kind of down praising. கர்த்தர் நல்லவர். But God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். You say God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. He is always faithful in his promise. For our faith is working. அவர் யெஷூரனுடைய தேவன். And he is the God of Jeshurun. அவர் நம்முடைய தேவன். And he is our God. அவர் நமக்காக ஜீவிக்கிறார். And he is all working for us. மாறிபோவே இல்லை. And there is no change. ஆகவே நான் நம்முடைய கரங்களை தட்டி கடைசியாக ஒருமுறை கர்த்தரை ஸ்தோத்திப்போமாக. Thank you, Jesus. Thank you, Lord.
Hallelujah! Hallelujah! இந்த ஜெபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்தி தந்தபடியினால் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரையும் பத்திரமாக எந்த தீங்கும் அணுகாமல் அவரவர்களுடைய இடங்களிலே கத்தர் கொண்டு போய் சேர்க்கும்படி ஆய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய காரியங்களை கத்தர் அறிந்திருக்கிறார், செய்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் சீக்கிரம் வரப்போகிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா! 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 அல்லேலூயா!